போச்சம்பள்ளி அருகே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் தலைமறைவாகியுள்ளார். அப்படி மனைவி மீது என்ன கோபம்? கொலைக்கான காரணம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிமலை அருகே உள்ள வெள்ளாலப்பட்டி கிராமத்தில் சின்னமுத்து மற்றும் அவரது மனைவி சீதா ஆகியோர் வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக சீதா மற்றும் சின்னமுத்துவுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இதில் சீதா ஆனந்தூர் அடுத்த செங்கழு நீர்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது சித்தப்பா முருகேசன் என்பவரது வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். சீதாவுடன் அவரது கணவன் அடிக்கடி போன் செய்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு சீதாவின் சித்தப்பா வீட்டிற்கு மது போதையில் வந்த சின்னமுத்து மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். அப்பொழுது கணவனுடன் சேர்ந்து செல்ல சீதா மறுத்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் சின்னமுத்து அவரது மனைவி சீதாவை உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என வலுக்கட்டாயமாக அருகிலிருந்த மாந்தோப்புக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு சென்ற சின்னமுத்து சீதாவிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சின்னமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து சீதாவின் வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சீதா இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மாந்தோப்பிற்கு சென்ற சீதா வராததால் அவரது சித்தப்பா குடும்பத்தினர் அவரை தேடி சென்றுள்ளனர். அப்பொழுது இரத்த வெள்ளத்தில் சீதா இறந்து கிடந்ததை அடுத்து போச்சம்பள்ளி போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி போலீசார் மற்றும் பர்கூர் டிஎஸ்பி பிருத்திவிராஜ் கொலை நடந்த இடத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் சீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்த கொலையாளி சின்னமுத்துவை பிடிக்க பர்கூர் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தேடி வருகின்றனர். குடும்பம் நடத்த வர மறுத்த மனைவியை தேடி சென்று கணவன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.